அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் தோழமைக்கும் உரிய எனது அனைத்து நண்பர்களுக்கும் தில்லை திருவின் துருக்கு தோரணங்கள் சார்பாக முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் முடிக்க போகிறேன். தெர் இஸ் நோ மோட்டிவேஷன், தெர் இஸ் நோ ஷூ ஃபீல்டு, தெர் இஸ் நோ மெட்டல்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அதர் திங்ஸ். ஒன்லி ஜஸ்ட் ஒரே ஒரு சின்ன தலைப்பு தான், அது ரொம்ப முக்கியமான தலைப்பு வாழ்க்கையில். அதாவது விதி அப்படின்னு சொல்கிறோம், விதினா ஃபேட். அதாவது எதுவுமே நம்மளுடைய இந்து சமயத்தை பொறுத்தவரைக்கும் விதியின் அடிப்படையில் தான் எல்லாமே நடக்குதுன்னு நம்ம நம்புகிறோம். உண்மையும் அதுதான். நம்ம வந்து எவ்வளவோ நாத்திகர்கள் பேசலாம், பகுத்தறிவு பேசலாம், எல்லாம் இருக்கு, ஆனால் விதின்னு ஒன்று இருக்கு. அது வந்து நான் நம்புறேன், நீங்களும் நம்பி தான் ஆகணும். அவரு அவங்களுக்கு பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் வரும்பொழுது அதை நம்ம நம்புவோம். இப்போ லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். விதியை மதியால் வெல்லலாம் இருந்தாலும் அவன் மதியால் அதை வெல்லுவான் என்ற விதி இருந்தால்தான் அது சாத்தியமாகும்னு நாகை முகந்தன் அவர்கள் தன்னுடைய சொற்பொழிவில் சொன்னதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தேவலோகம், அதில் தேவேந்திரன், அதாவது இந்திரன், தேவேந்திரனுடைய மனைவி வந்து இந்திராணி, அவளுக்கு வந்து ஆசையாக ஒரு கிளியை வளர்க்குறாள். அந்த கிளி ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு விடுது. யாராக இருந்தாலும் நோய்வாய்ப்படுறதுங்கிறது ஒரு சகஜம். அங்கே மருத்துவர்கள் வராங்க, வந்துட்டு சிறந்த மருத்துவர்கள் தன்வந்திரி வந்துட்டு இந்த கிளி நோய்வாய்ப்பட்டு இனிமேல் இது வந்து உழைக்காது, இதனுடைய ஆயுசு வந்து ரொம்ப குறுகிய காலம்தான் அப்படின்ட்டு போயிடுறான். அப்போ உடனே இந்திராணி சொல்கிறா தேவேந்திரனை பார்த்து, மகாபிரபு இதுமாரி ஆயிடுத்து, உங்களுக்கு தெரியுமா இந்த கிளி மேலே தான் என்னுடைய உயிர் இருக்கு, இந்த கிளியின் உயிரில் தான் என் உயிர் இருக்கு, கிளிக்கு ஏதாவது ஆயிடுதுன்னா நான் இறந்து போயிடுவேன், அதனால நீங்கள் எப்படியாவது இந்த கிளியை காப்பாற்றுக்கோ, இது எனக்கு ஆசையாக வளர்த்த கிளி வேறு, என் உயிர் அதில் தான் இருக்குன்றான். ஒருத்தருக்கு உயிர் ஒரு ஒரு இதில் இருக்கும். சில பேருக்கு சாப்பாட்டுறாமல் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் தான் உயிர் இருக்கும். அதனால தான் அவனுக்கு என்னடா கவலை எப்போது சோகமாக இருக்கானே அப்படின்னா, கவலைக்கு 300 பேர் வந்து விசாரம்னு பேர், விசாரமா சம்ஸ்கிருதத்தில் கவலைன்னு பேர். அவனுக்கு என்னையா அன்ன விசாரம் அதுவே விசாரம்மா, அதாவது எப்போதும் அன்னம்னா சாப்பாடு, சவுத்தை பற்றிய கவலை தான் எப்போதும் கவலை. மறுபடியும் வருவோம் பேக் டு த பாயிண்ட். உடனே தேவேந்திரன் இந்திரனா ரம்பா போச்சு, நம்மக்கிட்ட ரம்பா, ஊர்வசி, திலோத்தமை, மேனகா இவங்கெல்லாம் ஆடல் மங்கையர்கள் இருந்தாலும் மனைவி ஸ்தானத்தில் மிகவும் அழகும் அறிவும் ஆற்றலுடைய நம்மளுடைய இந்திராணியை நம்ம இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அந்த கிளியை புழைக்க வைக்கணும், அது உயிர் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக படைப்பு கடவுள் பிரம்மாட்ட போகிறாங்க. தேவேந்திரன் பிரம்மாட்ட போய் பிரம்மாட்ட இது மாதிரி மேட்டர்லாம் சொல்லி என் ஒய்ஃப் வந்து இந்திராணி அவரோட ஆசையாக அவளுக்கு ஒரு கிளி எது மாதிரி வாய்ப்பு கொடுத்து அது சீக்கிரமே செத்து போயிடணும், மருத்துவர்கள்லாம் சொல்லிட்டாங்க, அதனுடைய விதி முடியாத இருக்கணும்னா நீங்கள் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா பிரம்மா தான் படைக்கிறது, அதனால் அவர் அதை ஹோல்டு பண்ணலாம் இல்லை போஸ்ட்போன் பண்ணலான்ட்டு ஒரு தேவேந்திரன் போகிறார். அதுக்கு பிரம்மா சொல்கிறார், தேவேந்திரா உனக்கு தெரியாதா, படைக்கிறது மட்டும்தான் ஏவேலை, படைத்த உயிர்களை காப்பது வந்து மகாவிஷ்ணு தான், அதனால வா நான் உன் கூட வேணா போய் அவரை போய் பார்ப்போம், அவர் இதில் ஏதாவது பண்ண முடியுமா பார்ப்போம் அப்படின்னு. உடனே மகாவிஷ்ணுகிட்ட போகிறோம். மகாவிஷ்ணு பார்த்தோன்னே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் வெல்கம் ட்ரிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோடனே, மகாபிரபு மகாவிஷ்ணு நீங்கள் தான் படைக்குங்கிற உலகத்தையும் ரட்சிப்பவர், இதுமாரி ஆயிடுத்து என் மனைவியுடைய உயிர் அந்த ஆசையை உடக்கிற கிளிமையில இருக்கு, கிளி வந்து இப்போ இறக்கும் தருவாய் இருக்குது, அதனுடைய விதியை மாற்ற வேண்டும், எப்படியாவது நீங்கள் தான் பண்ணணும், ஏன்னா நீங்கள் தான் காக்கும் கடவுள். அவர் உடனே சொல்கிறாரா, இப்போ மன்னிச்சுக்கோப்பா, என் டியூட்டி என் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா காக்கிறது தான், ஆனால் படைத்தல் காத்தல் இந்த அழிக்க வேலையை பண்ணுறது யாருன்னா சிவபெருமான் தான், அதனால் அவர்கிட்ட போவோம், அவர் தான் அழிக்கும் கடவுள், அவர் குடு குடுன்னு விதியை முடிச்சு அழிச்சிடக்கூடாது, அதனால வா நானும் வரேன் அப்படின்ட்டு எல்லாரும் சிவபெருமான்ட்ட போகிறாங்க. யார் யார், தேவேந்திரன், பிரம்மா, மகாவிஷ்ணு, மூணு பேரும் சிவன்ட்ட போனோட சிவன் கையில் மலையில் வாக் பாயிண்ட் இருக்காரு அப்படி அப்படின்னு கழுத்தில் பாம்பை வச்சுட்டு. அப்போ என்னப்பா மூணு பேர் இப்படி வரீங்க, என்ன விசேஷம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை இது மாதிரி ஆயிடுதுன்னு தேவேந்திரன் சொல்ல அதுக்கு பிரம்மா மகாவிஷ்ணு முன்மொழிகிறாங்க. கொஞ்சம் அடடா, அழிக்கும் கடவுள் நான் தான், எந்த பாவம் பண்ணினாலும் அதை அழிக்கக்கூடிய கடவுள் நான் தான், ஆனால் நான் அந்த ஒர்க்கை வந்து என்ன பண்ணிட்டேன், டெபுட் பண்ணி யம தர்மராஜன் கொடுத்துட்டேன், வாசக்கயிறு போட்டு அவர் தானே எடுக்கிறது நம்ம படிச்சிருக்கோம், அதனால நம்ம எல்லாரும் வேணா யமதர்மன்ட்ட போய் இதை மாதிரி கிளியினுடைய விதியை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணிப்போம், அவன் நினைச்சா செய்யலாம் அப்படின்னு ஒன்று கிட்டுக்கிட்டுன்னு எல்லாரும் போகிறாங்க. யாரு, பிரம்மா, மகாவிஷ்ணு, சிவபெருமான், தேவேந்திரன். யமதர்மன் யமலோகம் போன உடனே யமனுக்கு வாசல் இருக்கிற வாயிற்க அவ்வளோ கிங்கரர்கள், இங்கே நம்ம செக்யூரிட்டின்னு சொல்கிறோம்ல மாதிரி கிங்கரர்கள் ரொம்ப இருக்கும், அவளுக்கு ரெண்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அதில் பெயிண்ட் அடிச்சிருப்பா, என்ன பெயிண்ட்னு கேட்டு என்னை ஒப்பிட மாட்டாது, கிடுகிடுன்னு உள்ளே போனோம்.
நீங்கள் ரெண்டு பேரும் பிரபு மகாபிரபு அப்படிங்கிறாஜ கௌதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லு. என்ன சொல், என்ன கிங்கரா வேகமாக ஓடி வருகிறான், என்ன விஷயம் அப்படின்னு. இவரே தங்களை தேடி மகாவிஷ்ணு, பிரம்மா, சிவன், தேவேந்திரன் நான்கு பேரும் உங்களை தேடி வந்திருக்கா, என்னன்னு தெரியல அப்படின்னு பாத அப்படியே அப்படின்ட்டு அவன் எங்களுடைய சீட்ல இருந்து கடகடகடமே இறங்கி ஓடி வந்து நமஸ்காரம் இல்லை பெரிய மகா பெரியவாள்லாம் இந்த வராத இடத்துக்கு வந்திருக்கேன், நீங்கெல்லாம் இங்கே வரவே கூடாது, உங்கள் கால்பட்டாலே இது வந்து இன்னும் புண்ணிய பூமியாக போய் இங்கே பாவம் பண்ணுறவாளுக்கு தான் இங்கே இடம், நீங்கள் சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே அப்படின்னு அவர் வணக்கத்தை. சிவனும் விஷ்ணுவும் சொல்ற ஒன்றும் பதட்டப்படாதையா, எல்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் வந்தேன், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பிரீத்திங் ட்ரபிள் காலாயிடாது. உடனே சரி சொல்லுங்க பிரபு அப்படின்னு. இதேமாரி தேவேந்திரன் தன் மனைவியினுடைய இந்திராணி, இந்திராணியுடைய வளர்ப்பு கிளி, அந்த கிளியினுடைய ஆயுசம் முடிய போகிறது, நோய் ஏற்பட்டதே எல்லாத்தையும் அப்படியே சொல்ல சொன்னோன்னு யமதர்மன் சொல்கிறார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான், நான் தான் அழிக்கும் அழிக்க வேலையை பார்க்குறேன், அதை கதை முடிய கதையை முடிக்க வேலையை பார்க்குறேன், ஆனால் என்னன்னா நான் என்ன பண்ணுவேன்னா டைரெக்டாக போய் ஒத்து ஒத்துருக்கணும் இதுமாரி பண்ணிட்டு இருக்க மாட்டேன், கொலை பண்ணுறது எல்லாம். எந்த ஒரு உயிர் எங்கள்கிட்ட, அதாவது இந்த பூலோகத்தில் ஜனனம் ஆனாலோ ஜனனம்னா பிறந்தாலும் அது என்னைக்கு மரணம் ஆகிறது, மரணம் அடைகிறது, அது எதனால் மரணம் அடைகிறது, எந்த சூழ்நிலையில் மரணம் அடைகிறதுன்னு ஒரு சீட்டு எழுதிடுவோம். எப்போ பிரம்மா படைக்கிறாரோ அப்பயே அதுக்கு வந்து சீட்டு எழுதிடுவோம். இப்போ நம்ம நம்ம ஊர்ல ஜாதகம் எழுதணும், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு சுபஜனனம் அப்படின்ட்டு. அதேமாரி நீங்கள் பிறக்கிறதெல்லாம் கீழே பூலோகத்து மாநிலர்கள் எழுதுறாங்க, நாங்கள் இதனுடைய கதை முடிகிறதையும் அதில் எழுதி அந்த ஓலைச்சுவடியை இங்கே இருக்கிற ஒரு குடோனில், நம்மகிட்டலாம் வேற ஹவுஸ் இருக்கிற மாதிரி ஒரு குடோன் இருக்கும், அதில் ஒரு கைத்தில் கட்டி தொங்க விட்டுடணும். எந்த உயிராக இருந்தாலும் சரி, அது நத்தையாக இருந்தாலும் சரி, கிளியாக இருந்தாலும் சரி, கோட்டானாக இருந்தாலும் சரி, ஆந்தியாக இருந்தாலும் சரி, உடும்பாக இருந்தாலும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் சரி, அதனால் வாங்க அந்த ரூமுக்கு போவோம். அந்த ரூமில் அந்த தொங்க விட்டுருக்கிற கிளியினுடைய ஜாதக கிளியினுடைய இறப்பு செய்தி தொங்க விட்டுருப்போம், அது வந்து கீழே அருந்து உழுந்துருச்சோன்னா அந்த கிளி வந்து உயிர் போய்விட்டது என்று அர்த்தம். அப்படி இல்லை, நான் ஒன்றும் செப்பரேட்டாக பண்ண முடியாது. லக்கீலி நம்ம நாலஞ்சு பேர் உள்ளே போகும்போது அந்த சீட்டானது தொங்கி கொண்டு இருந்தால் நாமல் அது கீழே விழாமல் பாதுகாத்து விடலாம் அப்படின்னு எல்லாரும் உள்ளே போகிறாங்க. நம்ம பேங்க் லாக்கர் மாதிரி ஒரு பெரிய கதவையும் கூட தட்டு உள்ளே போனாங்க. போயிட்டு உடனே பார்க்கும்போது அந்த கிளியினுடைய ஜாதகம் இறப்பு தேதி இதெல்லாம் சூழ்நிலை இருக்கு, அது எழுதி அந்த சீட்டை வந்து பொத்துன்னு இவங்க உள்ளே போகிறதும் அது பொத்துன்னு தரையில் உழறதும் சரியாது. அந்த நூலருந்து விழுந்த உடனே அங்கே தேவாலோகத்தில் கிளி இறந்துருத்தும். அதுக்கப்புறம் என்ன உண்டோ உங்களுக்கே தெரியும், மெசேஜ் வந்துட்டு வாங்கி டாக்கில் வர மாதிரி, இப்போ மொபைல் இருக்கிற மாதிரி அப்போ ஏதோ மெசேஜ் இறந்துடும். அப்புறம் இவங்கெல்லாம் என்னடா இப்படி ஆகிடுது, எழுதுறமா இமாரி ஆகிடுது, அது எப்படி கீழே ஊதுன்னொன்னே அப்போ தான் அதை படித்து பார்க்குறேன். சரி, இந்த சீட்டில் அப்படி என்ன தான் எழுதியிருக்கு அப்படின்னு படித்து பார்த்தா, இந்த கிளியானது தன்னுடைய இறப்பை எப்படி மேற்கொள்கிறது என்றால், படைப்பு கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுள் விஷ்ணு, அழிக்கும் கடவுள் சிவன், இவர்கள் மூவரோடு யம தர்மராஜனும் எப்பொழுது இந்த அறைக்கு அதனால் ரூமுக்கு வருகிறார்களோ அந்த சமயம் நம்ம எல்லாரும் ஒத்தா தனித்தனியா இல்லை என்ன ஒற்றுமையாக வருகிறார்களோ அந்த சமயம் இந்த கிளியினுடைய உயிர் பெரிய வேண்டும், பெரிய கடவுது அப்படின்னு எழுதியிருக்கணும். என்னாச்சு, இவர் நாலு பேர் அதை காப்பாத்துறதுக்கு அந்த நூல் கட்டிருக்கிறத பிடிச்சி தொங்க அதை அழுகாம கீழே விடுறதுக்காக காப்பாத்துறதுக்காக போக இது எப்படி விளையாடுறது, எழுதியிருக்கிறது அப்படி இதெல்லாம் உள்ள ஸ்டெப்பின் பண்ணோடனே அது செத்து போயிடும். எதுக்கு சொல்றேன்னா, விதியை வந்து என்னைக்குமே மரியாதை வெல்ல முடியாது, அது போகணும்னா போகும், அதில் வந்து எந்த தெர் இஸ் நோ சைன்ட்ரிக் தாட், அது நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி, அந்தந்த நேரத்தில் அது பிரியணும்னா பிரியும், அதுக்குள்ளே நம்ம என்ன ஆட்டம் வேணாலும் அடிக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று நான் என்ன சொல்ல வரேன்னா, இது மூலிமா நம்ம லைஃபே ரொம்ப ஷார்ட் பீரியடு, நூறு வயசுங்கிறதுலாம் இருக்கட்டும், அதெல்லாம் வேறு விஷயம், அந்த நூறு வயசும் ஆரோக்கியமாக நல்லா கட்டுமஸ்தான் இருக்கிறதுக்கெல்லாம் வெரி 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 நேரம், அதனால் இருக்கிற வரைக்கும் நாலு பேருக்கு நம்மளால் முடிஞ்ச நல்லதை பண்ணுவோம். அப்படி நல்லது பண்ண முடியலை மனசு வரலன்னா அடுத்தவன் எவனாவது நல்லது பண்ணுறாங்க அதை கெடுக்காத இருந்தால் போதும், உபகாரம் பண்ணாட்டாலும் அபகாரம் பண்ணாமல் இருக்கணும். இதை உங்களுக்கு சொல்லிட்டு இரவு வணக்கத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்பிட்ஸ், எப்போதுமே நான் டக்குன்னு நிறுத்த முடியாது, எனக்கு கொஞ்சம் லென்த்தி ஸ்பீச் இருந்தாலும் என்ன சொல்லு மடை திறந்து வெல்ல போதும். அதாவது ஒரு ஊரில் ஒரு சின்ன செமி டவுன் வச்சுக்கலேன், தேர்வு நிலை பஞ்சாயத்து, அதில் வந்து ரெண்டு மூணு ஹோட்டல்ஸ் இருக்குது, அதில் ஒருத்த வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிக்கலாம். எப்படின்னா டிஃப்ரெண்ட்டான பேர் இருக்கணும், பேர் இருந்து சுவையான ஒரு சிற்றுண்டி இருந்தால் ஹோட்டல் நல்லா போகணும். சைவ ஹோட்டல் என்ன பேர் கொடுக்குறாம இருந்தோம், இளிச்சவாயன் இட்லி கடை, என்ன பேர், இளிச்சவாயன் இட்லி கடை.
முதல் நாள் ராத்திரி பெயிண்ட் கிண்ட்லாம் அடிச்சு வெளியே வெளியே பண்ணி போர்டை மாட்டிட்டு இட்லி கொண்டாட வச்சு இட்லி வைக்கிற மரானா சாப்பிட்டாலும் எல்லாம் வந்து பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. போர்டை பார்த்தா இடிச்சு வாங்கி இட்லி கடைன்னு இருக்கு. இருடி இவ்வளோ ஒரு காமெடியான பேர் இருக்குது. கூட்டம் போய் உள்ள அளக்கணும். அவங்க உள்ள போனோன்னு இட்லி சூட சூட கொடுக்கலாம், சட்னி சாம்பார் கொடுக்கலாம், பொடி கொடுக்கலாம், என்னென்னமோ கொடுக்கலாம், ரைட்டு அப்படியே கிராஜுவலாம் போயிட்டு இருக்கு. அதாவது அந்த பெயருக்கு உண்டான கேட்சினஸ் எல்லா ஜனங்கள்கிட்ட போயிட்டு ஜனங்களும் அந்த டிஃபனை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. நாளடையில் அவனும் அந்த பெயரோடைய நல்ல ஒரு செழுமையான சூழ்நிலைக்கு வந்துகிட்டு இருக்கான். இதை ஒருத்தன் கண்குத்தி பாப்பா பார்த்துட்டு சைவ ஹோட்டல்ல இதை மாதிரி ஒரு பேரை வச்சு என்ன பண்ணுறான், இட்லி போட்டு வியாபாரம் பண்ணி நன்னா பிழைக்கிறான். நாம ஏன்டா இதுக்கு நேர்மாறா அசைவ ஹோட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணக்கூடாது? அப்படி ஓனர் பண்ணா ஓப்பன் பண்ணா நம்மளை வந்து நிறைய சம்பாதிக்கலாம். ஏன்னா சைவத்துக்கு இளைச்ச வாயினா இருக்கு. நமக்கு என்னடா பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். என்ன பேர் வைக்கலாங்கிறத நீங்களும் முடிவு பண்ணுங்க. அவன் என்ன பேர் வச்சாங்கிறத நாளைக்கு நானும் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தில்லை திருவின் துணுக்கு தோரணங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இந்த அக்கௌண்ட் நம்பரை கொஞ்சம் தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. எங்கடா தாவரன்னு பார்க்காதீங்க, அக்கௌண்ட் நம்பர் எழுதியிருக்கிறத படிக்கிறேன். எல்லாம் மனப்பாடமா இருக்காது. மனப்பாடமா இருந்து ஏதாவது ஒரு நம்பர் மாறி போனா கூட நீங்க கொடுக்குற 4 பைசாவும் யாருக்காவது புரியுறதா? அதனால கே திருவேங்கடம், சிட்டி யூனியன் பேங்க், எஸ்பி அக்கௌண்ட் 5001010111875514 ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்பர், ராசியான நம்பர். ஆனால் நீங்கள் தான் 10 பைசா ஒன்றும் சம்பாவனை பண்ண மாட்டேங்கிறது. IFSC code CIUB 00367. அடுத்தது MICR கோடு, மூச்சு இறக்கிறது இந்த அக்கௌண்ட் நம்பர் தொடர்புள்ள 6000540062. மாங்காடு பிரான்ச்சிங்க, மெட்ராஸ் 122ங்க. இதுக்கு ஏதாவது தட்டி விட்டீங்கன்னா நானும் கொஞ்சம் பழைப்பேன், நீங்களும் பழைப்பீங்க. இலிச்சவாயின் இட்லி கடைக்கு நேர்மாறா அடுத்தது அசைவ ஹோட்டல் திறக்க போறோம். என்ன பேர் வச்சா அது எப்படி ஓகோன்னு போச்சுங்கிறத நாளைக்கு பார்ப்போம். குட் நைட் சொல்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று சொல்லணும். ஒன்று இனிய உளவாத இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றது யார் சொன்னார்? தெய்வ புலவன் திருவள்ளுவர் சொன்னது. அதாவது என்னன்னா, எப்பொழுதுமே இனிப்பான வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளை பேசணும். அது மாதிரி வார்த்தைகள் நிறைய தமிழ்லையும் எல்லா மொழிலையும் இருக்கும்போது எதுக்கடா தேவையில்லாத கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு அடுத்தவ மனசை நோக்கடிக்கிற வேண்டாம். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, கனி என்றால் நல்ல வார்த்தைகளை பேசுவது. பழம் இருக்கும்போது எதுக்கடா காய், அதனால நல்லதையே பேசணும், நல்லதே நினைக்கணும். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரணும். யார் யாருக்கிட்ட எப்படி எதை நல்லது கேட்டாலும் அதெல்லாம் வந்து நல்லதாகவே உங்களுக்கு வாழ்க்கையில் பெருமையை சேர்க்குங்கிறோம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும். நல்லொழுக்கம் செல்ஃப் டிசிப்ளினை பற்றி பேசுகிறோம், நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். அதனால எல்லாம் பேசி முடிக்கலாம். மறுபடியும் அடுத்த எபிசோடில் உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூட விடைபெறுவது. உங்கள் தில்லை திரு துணுக்கு தோரணங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இந்த அடியனுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச சந்தாவை கட்டுங்கோ. நல்லபடியாக வாழ்ந்தோம். எல்லோரும் இன்புக்கு இருக்க வேறொன்றும் அறியும் பராபரமேனு சொன்ன பிரகாரம் மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசு தென்றலும் நீங்கள வேணியிலும் மூசு ஒன்றரை பொய்கையும் ஒன்று ஈசன் எந்த இணையிட இணையே அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லா இறைபக்தியோட நல்லபடியாக வாழ்வாங்க வாழ்வன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறேன். இன்று இரவு மட்டும் நன்றி, வணக்கம், குட் நைட்.